வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதுரை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுரசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னோக்கி செல்லும் இலங்கை மனித உரிமை நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை. நெருக்கடியில் அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வேலை நிறுத்தம் நியாயமற்றது ஜகத்குமார் சுட்டிக்காட்டு. வாரியப்பள பகுதியில் கோர விபத்து, குழந்தை உட்பட 15 பேர் வைத்தியசாலையில். அடையாள அட்டை கட்டாயம், அஸ்வஸ்வ விண்ணப்பங்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. ஜாழ் சிறையிலுள்ள 43 தமிழக மீனவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜீவன். கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட சோகம், கரையொதுங்கிய சடலம். அரசு வைத்தியசாலைகளில் தாமதமாகும் சத்திர சிகிச்சைகள். கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட சிசுவின் சடலத்தால் பரபரப்பு. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி தொடர்பான தரத்தில் இலங்கை பின்னோக்கி செல்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி விவகாரங்களில் இலங்கை உரிய தர நிர்ணயங்களை எட்ட தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பொறுப்பு குரல்கள் விவகாரங்களில் நிலவி வரும் குறைபாடுகள் காரணமாக நாடு பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் சமூக நீதி தொடர்பில் கவனம் செலுத்த தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. மாறாக மனித உரிமைகள் குறித்த சர்வதேச அவதானத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சிப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் விமர்சனங்களை அடக்கவும் அடக்குமுறை சட்டங்களை அறிமுகம் செய்யவும் முயற்சிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவை அரசாங்கம் வழங்கியுள்ளது. எனவே சுகாதார தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் நியாயமற்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ரா ராட்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மக்களின் நெருக்கடிக்குள் தள்ளும் வகையில் வேலை நிறுத்தங்களை மேற்கொள்வது நியாயமற்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் பிரதிநிதிகளை தூற்றுவதால் மாத்திரம் நாட்டை கொண்டு செல்ல முடியாதெனவும் அரசு அதிகாரிகள் செயல்திறனுடன் மக்களுக்கு சேவை வழங்க கடமைப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். சில நேரங்களில் அரசு சேவைகளின் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் வழங்கப்படாமல் இருப்பதற்கும் அரசாங்க அதிகாரிகள் சிலரது செயல்திறனற்ற செயற்பாடுகளே காரணமாக உள்ளன. அரசியல் அதிகாரத்துக்குள் காணப்படும் பிள்ளைகளை அவர்கள் சுட்டிக்காட்டினாலும் உயர்மட்ட அதிகாரிகள் சிலர் பொறுப்பற்ற விதத்தில் செயல்படுகின்றனர். பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு அழைக்கப்படும் போதும் சில அதிகாரிகள் தமக்கு எவ்வித பொறுப்புகளும் இல்லை என கூறி அழைப்பை புறக்கணிக்கின்றனர். சுயாதீன ஆணைக்குழுவும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையிலும் மக்கள் உரிமைகள் பெருமளவு மீறப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். விசேட வைத்தியர்களின் பற்றாக்குறை காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகள் தாமதமடைவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு வைத்தியசாலைகளில் 3 விசேட வைத்தியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் சில வைத்தியசாலைகளில் ஒருவர் மாத்திரமே உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகள் தாமதமடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் 340 விசேட வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை காணப்பட்டதாகவும் தற்போது சுமார் 400 விசேட வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பயிற்சி பெறுவதற்காக நாட்டை விட்டு சென்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாரியப்பள கழுகம்பவ வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் வேனில் பயணித்த 4 மாத குழந்தை உட்பட 15 பேர் காயமடைந்துள்ளதாக வாரியப்பள போலீசார் தெரிவித்தனர். வாரியப்புளவிலிருந்து கழுகமுவ நோக்கி நேற்று மாலை பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது வேனில் 12 பெண்கள் உட்பட 15 பேர் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இமியாங்குடையில் வசிப்பவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் வாரியப்புள மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் 14 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருணாக்கல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களில் அடையாள அட்டை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. ஒரே நபர் பல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஜெயந்த் விஜயரத்ன தெரிவித்தார். முதற்கட்டத்தின் கீழ் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசும இரண்டாம் கட்ட நிவாரணத்திற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 15 தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் நிலையானதொரு தீர்வை காணுமாறு இந்திய அரசிடமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடனும் கோரிக்கை விடுத்துள்ளோம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.
ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள 43 தமிழக மீனவர்களை அமைச்சர் நேற்று நேரில் சென்று சந்தித்தார். அவர்களிடம் சுகம் விசாரித்ததுடன் அவர்களுக்குள்ள பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர், ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள 43 தமிழக மீனவர்களை சந்தித்தேன். அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது பற்றி எடுத்து கூறினேன். அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டனர். 43 மீனவர்களில் இருவர் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளனர். ஏனைய 41 மீனவர்களும் இலங்கை அரசு மூலமாக அல்லது எம்மால் முடிந்த உதவிகளை நிச்சயம் செய்வோம், இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று நம்புகின்றேன். இலங்கை போலீசார் தம்மை நன்றாக நடத்துகின்றனர் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். வடக்கில் உள்ள மீனவர்களும் தமிழர்கள் போரால் பாதிக்கப்பட்டவர்கள். சிறிய படகுகளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றனர். அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணுமாறு இந்திய அரசிடமும் இலங்கை ஜனாதிபதியிடமும் நாம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்கு வந்திருந்தேன். ஏன்னா 43 இந்திய மீனவர்களை சந்திக்க அவங்களுக்கும் நாங்கள் எடுத்து சொல்லியிருந்தோம். இந்த ஏன் அவங்க அரெஸ்ட் ஆனாங்க, எதுக்கு அரெஸ்ட் ஆனாங்க, அதை எடுத்து சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த 43 அரெஸ்ட் ஆன இந்திய மீனவர்களில் ரெண்டு ஸ்மக்லிங் கேஸ் வந்திருக்கு. ஆனால் பாக்கி இருக்க 41 மீனவர்கள் குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச நிவாரணத்தையும் நாங்கள் அரசாங்கம் மூலியமாக இல்லை, ஆனால் எங்களோட தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் வழங்குவோம். அது மட்டும் இல்லாமல் அநேகமாக இன்னொரு 2 இல்லாட்டி 3 வாரத்துக்குள்ளார விடுவிச்சிருவாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இலங்கை, இந்தியா மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் ரிச்சர்ட் வர்மா 6 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். நாளை முதல் எதிர்வரும் 23 வரை அவர் குறித்த நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ராஜதந்திர விஜயத்தின் போது இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் அவர் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது இலங்கை விஜயத்தின் போது அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு மற்றும் கடற்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இலங்கை விஜயத்தின் போது கொழும்பு துறைமுக நகரத்துக்கு அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் ரிச்சர்ட் வர்மா விஜயம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் ஒலிவில் நிந்தவூர் எல்லை கடற்கரையில் விளையாட்டில் ஈடுபட்ட 8 மாணவர்களில் இருவர் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போன சம்பவம் நேற்று மாலை அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காணாமல் போன சூர்தீன் முகமத் முன்சிப் என்ற மாணவனின் உடல் இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. மற்றொரு மாணவன் தொடர்பான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவ தினம் மாளிகை காடு சாய்ந்தமரது பகுதியைச் சேர்ந்த 2 மாணவர்களை புகைப்படம் எடுத்து விளையாடி கொண்டிருந்த போது கடலில் அடுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். 15 வயதுக்குட்பட்ட 8 பாடசாலை மாணவர்கள் தொழுகையை முடித்துக் கொண்டு துவிச்சக்கர வண்டியில் நிந்தவூர் ஒலிவிலை கடற்கரைக்கு சென்று புகைப்படம் எடுத்து விளையாடி கொண்டிருந்த போது இந்த அனர்த்தமானது ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய 6 மாணவர்களிடம் நிந்தவூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார ஊழியர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் விசேட கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக அதன் இணை அமைப்பாளர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். அந்த கலந்துரையாடலில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் பல பகுதிகளுக்கு 16 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி இன்று மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகி நாளை காலை 9 மணி வரையான 16 மணி நேரத்திற்கு தொடர்ச்சியாக நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. இதில் கொழும்பு 11, 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய 5 பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலை நீர்வளங்கள் முறைமை மேம்பாடு மற்றும் ஆற்றல் சேமிப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நீர்வெட்டு இடம்பெறுவதாகவும் சபையானது மேலும் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் பல்வேறு இடங்களில் 30க்கும் மேற்பட்ட திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது வவுனியா, வாரிக்குட்டியூர் மற்றும் சமயபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருட்டு சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த போது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது நீரிறைக்கும் மோட்டர்கள், குழாய் கிணறு மோட்டர்கள், சிலிண்டர்கள், மீன் விசிறிகள், கிரைண்டர்கள் என பல பொருட்கள் மீட்கப்பட்டதோடு 30க்கும் மேற்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் அவர்கள் இருவரும் தொடர்புடையவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த இருவரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க
எடுக்கப்பட்டுள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். குருநாகல் திதிகம பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெலகெதிர பகுதியில் கிணற்றிலிருந்து அடையாளம் தெரியாத சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதை அவதானித்த வீட்டின் உரிமையாளர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு அறிவித்துள்ளார். இதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கிணற்றிலிருந்து சடலத்தை மீட்டுள்ளனர். இந்நிலையில் நீதவானின் உத்தரவின் பேரில் சிசுவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெகிவளை மிருக காட்சி சாலையின் கணக்கு பதிவுகளின்படி ஜனவரி முதல் 40 நாட்களில் தெகிவளை மிருக காட்சி சாலையில் கிடைத்த டிக்கெட் வருமானம் 52 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் எண்ணிக்கை 160,000 என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2023 வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை 1,000,003 எனவும் இதன் மூலம் கிடைத்த வருமானம் 341 மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் இழந்த குடியுரிமைகளை மீட்பது பற்றி இன்று யாரும் பேசுவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 7 வருடங்களாக தாம் குடியுரிமையை இழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலைமையில் தம்மை சிறையில் இருந்து விடுவிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வந்த போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு தாம் கட்டுப்பட்டுள்ளதாகவும் எனவே தம்மால் அரசியல் பேச முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 2021 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராமநாயக்க 2022 தற்போதைய ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.